ஹாய் ஃபேமிலி, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒன் டே லாக் வந்து, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்னால ஒக்கட மார்க்கெட் போறோம். மீன் வாங்கலாம்னு காலைல எந்திரிச்சாச்சு. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு, இப்ப எந்திரிச்சு 6 மணி. 6 மணிக்கு எழுப்பி விட்டாங்க, நான் எந்திரிக்கவே இல்லை. ஒரே 6 மணிக்கு எந்திரிச்சாச்சு. சரி, மீன் மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம். மீன் மார்க்கெட் போயிட்டு மீன் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம். ஓகே, வாங்க வீடியோ போகலாம். ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்துட்டு இருக்கோம். ஏடிஎம்ல அம்மூமா பணம் எடுத்துட்டு இருக்கா. உள்ள இருந்து பணம் எடுத்துட்டு இருக்கா. தம்பியாச்சும் மழை வேற வந்துட்டு இருக்கு. உக்கடம் ஏறி வந்து இப்போ வந்து ஃபுல்லாமே வந்து சும்மா இதாக இருந்துச்சு. கோயம்புத்தூர் ஸ்மார்ட் இந்தியா மரம்ல ஃபுல்லாமே பார்க்கு எல்லாம் எந்தெந்த இடம் இருக்கோ அங்கே ஃபுல்லாமே அழகாக கட்டி வச்சிருக்காங்க. எல்லாமே லைனாக வந்து காலேஜ் நல்லா இருக்குல்ல. படகு இருக்குடா. அங்க போனது மாத்தி போயிட்டோம். ஏமோ இதான் பெரிய மீன் மார்க்கெட். அது சின்ன மார்க்கெட். போன மார்க்கெட் வந்து மாத்தி போயிட்டாங்க. ஆ, பார்த்தேன். ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. விஷ்மீன் கடைக்கு வந்தாச்சு. என்ன பண்ற? மீன் வாங்குறதே கன்ஃபியூஷனா இருக்கு. தக்கனூர் மீன் வாங்குங்க. மீன்ஸ் எல்லாமே எப்படி வச்சுக்கடி. நிறைய மீன் வச்சுருக்காங்க. நண்டு, மீன், ஃபுல்லாக மீன்ஸ் தான். என்ன ஃபுல்லாக கலர் கலராக மீன்ஸ். என்ன மீன்னு தெரியல. இது என்ன மீன்? கடல் மீனா? என்ன மீன் வாங்குறதே கன்ஃபியூஸாக இருக்குது. கேமரா வெரைட்டி வெரைட்டியா இருக்கு. இங்க பாரு, சுறா மீன் இருக்கு, டால்பின் மாதிரி. இந்த பாக்குறோம் என்ன மீன் நம்ம வாங்க போற. மாங்கு ஃபுல்லாக நிறைய மீன் இருக்கு. என்னமோ என்ன மீன் வாங்குறதுனே கன்ஃபியூஷன் இருக்கு. யார் வைக்கிறது? விலையை அடிச்சு பிடிச்சி ஒரு மீனை வாங்கியாச்சு. ஏமோ, ஆமா, உள்ள வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உள்ள அதிகமா வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எடுக்க முடியல. அம்மா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டாங்க. தெரியாம எடுத்தாச்சு. ஆமா, இது என்ன மீன்? இது என்னமோ ஒரு மீனானா என்ன மீன் எனக்கே தெரியல. ஒரு மீன் 300. 300. 1.5 கிலோவா நம்ம இருக்கு. 1 கிலோ. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? க்ளீன் பண்ண போறோம். க்ளீன் பண்ணிட்டு அவருலாம் வெட்ட கொடுத்தாச்சு. மீன் வெட்டுறதுக்காண்டி மீன் கொடுத்தாச்சு. நல்லவே தான் வெட்ட போகிறாங்க. என்ன வெட்டிட்டு இருக்காங்க.
மீன் மார்க்கெட்ல இருந்து மீன் வாங்கிட்டு வந்தாச்சு கட் பண்ணி வாங்கியாச்சு கட் பண்ணியே வாங்கியாச்சு பொன்னாச்சு மீனே என்ன மீன் வாங்குறது தெரியாம அலஞ்சு புளிஞ்சு கரைச்ச ஒரு மீனை வாங்கியாச்சு அந்தனே அடி ஒரு முனை சுத்திட்டே என்ன என்ன வாங்களாமோ உள்ள வேற வீடியோ எடுக்க கூடாது சொல்றாங்களா சரி அதோட போம்போது சொல்றாங்க வீடியோ எடுக்க கூடாதுப்பா அப்படியே என்ன சேரிட்டாங்க உள்ள போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் லைட் லைட்டா எடுத்துறோம் பின்னாடி தெரியாம இன்னோ 20 20 பண்ணி சரி வீட்டுக்கு போய்ட்டு சமைச்சிட்டு வீடியோ போடலாம் சமைக்கிறது அம்மா சமைக்கிற வீடியோ எடுத்துறோம் ஓகே வாங்க குள்ள 20 ரூபா 20 ரூபா பண்ணிக்குள்ள போகடாதோ யாருமே இருட்டா இருக்கமோ இருட்டா இருக்கு இருட்டா வெங்காயம் நறுக்கி கொண்டுள்ளார் யார் உள்ளார் யார் வெங்காயம் நறுக்குறாங்க ஏங்க ஏங்க நீங்க எனக்கு ஏங்க தானே ஆமாங்க சொல்லுங்க சொல்லுங்க என்னங்க பண்றீங்க நான் வெட்டியா இருக்கங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க வெங்காயம் உரிக்க வெங்காயமே வெங்காயம் உரிக்குது என்ன பண்றது கண்ணெல்லாம் ரொம்ப மெண்டல் கே தா எந்த செயினுடி ஏய் என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே வீடு மாத்தி வந்துட்டீங்க வீடு மாத்தி மாத்தி வந்துட்டீங்க கரெக்ட் இது தொட்டு பாரு அம்மா சுடல அது தொட்டு பாரு நான் உனக்கு காமிக்கலன்றேன்டா தொட்டு பாரு சுடாதுன்னு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை ஹலோ மேடம் என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வைக்கணும் சரி அடுப்பு பத்த வச்சிட்டு நெக்ஸ்ட் நல்லெண்ணெய் ஊத்தணும் சரி நல்லெண்ணெய்னா கடலெண்ணெய் நல்லெண்ணெயா சரி சரி சுத்தமான நல்லெண்ணெய் அப்ப கடலெண்ணெய் இல்லையா கடலெண்ணெய் நீங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அது சுத்தமான நல்ல எண்ணெய் அப்ப கடலை எண்ணெய் இல்ல வாக்கிருக்கு என்னன்ன அடி இது சொல்லுடி நல்ல எண்ணெயா எஸ் எவ்வளவு ஊத்துனா மடுக்கு குத்து மதிப்பா ஊத்த வேண்டியதே குத்து மதிப்பாவா
அம்மா ஒரு குட்டி ஒரு மதிப்பா ஊத்தி விடுங்க. என்ன கொஞ்சம் ஊத்துனீங்க சும்மா ஊத்துட்டோம் நல்லெண்ணெய் விற்கிற விலைக்கு. ஐயோ அம்மா இன்னும் கொஞ்சம் லைட் ஊத்து. ஓகே என் அம்மா சமைக்க விட்டுனா ரெண்டு நாள் கிச்சன்ல எல்லாமே நின்றுடும் போல. நீ எடுக்கணும் போனை பார்த்துட்டு எப்படி மீன் குழம்பு செய்யறதுன்னு எடுத்து பார்த்துட்டு அப்புறமா பார்த்துட்டு இருக்கா. அப்படி என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கிடையாது, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், அவங்க அதை கரெக்டா யூடியூப்ல போட்டிருக்காங்க. ஓ அப்படியா, என்ன கால் பண்ணி கேட்டாங்க நைட். சரி அக்கா அது எப்படிக்கா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி நம்மளுக்கு கூட தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரியட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தேன். என்ன போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கீங்க? கடுகு. கடுகா? கடுகு நல்லா பொரியணும். கடுகா கடுகு உளுந்தம் பருப்பா? அது உளுந்தம் பருப்பு இல்லையே, அப்பனா கடுகு மட்டும் தானே? கடுகு மட்டும் தான். இப்ப அடுத்து பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு. 10 பல்லும் கொஞ்சோண்டு பூண்டும் சேர்த்துக்கங்க. அப்புறம் வந்து ஒரு ஓட்டக்கறி. ஸ்லிம்ல ஸ்லிம்ல அடுப்பு ஸ்லிம்ல இப்ப என்ன போட போறீங்க? அடுத்து கருவேப்பிலை. இது கசக்கி போடணும். கருவேப்பிலை கழுவுனியா? கழுவுனேன். கழுவுனியா கழுவலையா? கழுவிட்டேன். இது என்ன மீன்? இது வந்து சூரமீன். சூரமீனா? அம்மா அது இங்கிலீஷ்ல என்ன? அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து வெங்காயம் போடணும். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இதோட நானே கஷ்டப்பட்டு வெங்காயம் எல்லாம் உரிச்சேன். இந்த பழைய வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொன்னிறமா வதங்கணும். ஏன் பொன்னிறமா வதங்கணும்? நீ காபி அடிச்சிட்ட, நான் உன்னை கேட்கலான்னு வந்தேன். சொன்ன எதுக்கு பொன்னிறமா வதங்கன்னு சொல்றாங்க, எதுக்கு அதுக்கு பொண்ணுன்னு சொல்றாங்க? பொண்ணுன்னு சொல்றாங்களா? பொன்னிறமா வதங்கணும் அப்படின்னு எது சொல்றாங்க? அந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பசங்களை போட்டு வாட்டி வதக்குறாங்கல்ல, அதனாலதான் பொன்னிறமா வதங்கன்னு சொல்லிருக்காங்க. கேட்டுக்குங்க, கேட்டுக்கங்க, கேட்டுக்கங்க. சரி வதங்கட்டும். புளி. என்ன புளி? காட்டுப்புளி. காட்டுப்புளிய அம்மா போய் வேட்டையாடிட்டு வந்தாங்க, அதை இப்ப நான் கரைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். புடிச்சு ஜெயில போடுங்க சார். காட்டுப்புளியா? ஆமா. வேட்டைக்கு எடுத்ததா எடுக்காததா? வேட்டைக்கு போனாங்க அம்மா. எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மீன் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. மீன் வறுக்கிறதுக்கு ஒரு 5-6 பீஸ். மீன் ரெடி ஆயிடுச்சு, பொரிச்சாச்சு, பொரிச்சு ரெடி ஆயிடுச்சு, பொரிச்சுட்டு இருக்காங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இப்போ பொரிச்சுட்டு இருக்காங்க. காலை 6 மணிக்கு வாங்கின மீன் இப்போ 11 மணி ஆயிடுச்சு. மேலே முடிகிறதுக்கு ஒரே ஆள் பார்க்குறதுனால லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலை இருந்ததுனால வெளில போயிட்டேன். மீன் வறுத்தாச்சு, குழம்பு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுத்து ரெடி பண்ணிட்டாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பார்த்தீங்களா, மணக்குதா? தெரியாது. ஓகே.
குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு சாப்பாடெல்லாம் போட்டோ வச்சு ரெடியாக நான் அடுத்து ரெண்டு மீன் சாப்பிட்டேன். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சாரி பாக்க வச்சுட்டு சாப்பிடுறோம். ஓகே என்னோட டே முடிஞ்சு. என்னோட இன்னைக்கு இப்படிதான் போச்சு. காலை மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்து நான் சமைச்சேன் தனியா. இன்னைக்கு வந்து மேடம் தான் சமைச்சாங்க. ஆல்ரெடி நான் சாப்பிட்டுட்டேன், பசிதான், பசிக்கவும் சாப்பிட்டாச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல் சாமி சாப்பிட்டு இருக்காங்க. தட்டுலயே சாப்பிட்டாச்சு, இலையெல்லாம் வாங்க டயம் இல்லனால போறது. அப்புறம் ஓகே மறக்காம உங்களுக்கு மீன் குழம்பு வேணும்னா மறக்காம அடுத்தடுத்து வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கலர்ல பெல் பட்டனை அமுக்குங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.